தமிழக அரசின் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கான அந்த ஆய்வில் மரபணு ஆய்வுக்கூடத்தின் மூலம் பிரத்யேக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டதில் 28 பேருக்கு எஃப்ஜீன் டிராப் என்று சொல்லக்கூடிய மரபியல் மாற்றம் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த 28 பேருக்குரிய அந்த ஆய்வுகளை மீண்டும் நாம் ஒன்றிய அரசின் மரபணு ஆய்வுக்கு திரும்ப அனுப்பியிருக்கிறோம். அப்படி அனுப்பப்பட்டதில் இதுவரை மொத்தம் அனுப்பிய இந்த 70 மாதிரிகளில் 10 மாதிரிகளுக்கான ரிசல்ட்டை ஒன்றிய அரசு அறிவித்தது. அதில் 8 பேர் டெல்டா என்கின்ற வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் இரவு அந்த தகவல் உங்களிடத்தில் பரிமாறப்பட்டது. ஒருவருக்கு நாட் சீக்வன்ஸ்டு என்கின்ற வகையில் ரிசல்ட் வந்திருக்கிறது. ஆக இதுவரை 70 பேருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது 70 மாதிரிகள். இதில் நாமே கண்டுபிடித்தது என்பது 28 எஸ்ஜின்றார் ஒன்றிய அரசு இதுவரை நமக்கு அனுப்பியிருக்கிற அந்த 70 நாம் அனுப்பிய அந்த 70 மாதிரிகளில் 10க்கான ரிசல்ட்டை அனுப்பியிருக்கிறார்கள். 10 8 டெல்டா, 1 நாட் சீக்வன்ஸ், 1 ஒமைக்ரான் பாதிப்பு. இந்த நிலையில் நாம் அனுப்பிய மற்ற 28 அந்த எஸ்ஜின் ராப்புகளுக்கான அந்த மாதிரிகளின் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்றாலும் கூட இவர்கள் அனைவருமே மருத்துவமனைகளில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எஸ்ஜின் ராப்பான இந்த 28 பேரும் கூட ஏ சிம்டமிக் என்கின்ற வகையில் இந்த தொற்றின் முதல் நிலை என்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடல்வலி, சளி, காய்ச்சல் என்கின்ற வகையிலான லேசான தொற்றுகளுடன் தான் இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆக்சிஜன் வசதியோ ஐசியு தேவையோ இவர்களுக்கு தேவையில்லை என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட இன்றைக்கு நமக்கு இந்த தொற்று ஏற்பட்ட நாடுகளில் நைஜீரியா, காங்கோ போன்ற நாடுகள் மிக முக்கியமானவைகள். நைஜீரியாவும் காங்கோவும் ஐரிஷ் கண்ட்ரிஸ் பட்டியலில் இல்லாத நாடுகள். ஐரிஷ் கண்ட்ரிஸ் பட்டியலில் இல்லாத நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு கூட ரேண்டமாக பரிசோதனை செய்கிற போது அவர்களுக்கும் தொற்று இருக்கிறது. எனவே அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை பரிசோதித்ததிலும் அவர்களுக்கு தொற்று இருப்பது என்பது கண்டறியப்படுகிறது. எனவே அந்த வகையில்தான் இதுவரை 70 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசுக்கு நாம் இன்றைக்கு ஒரு கடிதத்தை எழுதவிருக்கிறோம். இந்த கடிதத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற இந்த 12 நாடுகள் என்பது ஹைரிஸ்க் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 12 நாடுகளையும் கடந்து நைஜீரியா, காங்கோ போன்ற நாடுகளிலிருந்தும் வருபவர்களுக்கு தொற்று ஏற்படுகிற காரணத்தினால் எல்லா நாடுகளும் வெளிநாடுகளிலிருந்து யார் தமிழகத்திற்கு வந்தாலும், எந்த பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்தாலும், அது மதுரையாக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், கோவையாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும், வருகிற அத்தனை பேருமே இந்த தொற்று இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட வீடுகளில் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்து நெகட்டிவ் என்றால் மட்டுமே அவர்கள் வெளி நடமாட்டத்தில் ஈடுபட வேண்டும். இதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை கடிதத்தின் வாயிலாக இன்றைக்கு தெரிவிக்கவிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பரவல் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாடு என்று தொடங்கி இன்றைக்கு 80 நாடுகளை கடந்திருக்கிறது. இந்தியாவிலும் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற இந்த 12 நாடுகளையும் தாண்டி ஹைரிஸ்க் கண்ட்ரிஸ் பட்டியலில் இல்லாத நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும்
கண்டிப்பா 100% பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுல வந்து நமக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா
कोरोना टेस्ट पर तमिलनाटे मटम आरूरानसिटिव और लक्षते ताँडिय परीशोधने तमेंटक मार्च कंट्रीस कंट्रीस तूसी अड़े और वरी अमी मारे நாம கடிதம் எழுதுறோம் இதல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கடிதத்தை எழுதுறோம்।